கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக சசிகலாவிடம் நாளை விசாரணை. தனிப்படை காவல்துறையினர் விசாரிக்க உள்ளதாக தகவல். டெல்லி ஜஹாங்கீர்புரியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற தடை விதித்தது உச்சநீதிமன்றம். விசாரணை முடியும் வரை தற்போதைய நிலையே தொடர வேண்டும் என உத்தரவு. ஆளுநருக்கு எதிரான கருப்பு கொடி போராட்டத்தை கண்டித்து சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக வெளிநடப்பு. சட்ட ஒழுங்கை காப்பாற்ற தமிழக அரசு தவறிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கான்வாய் மீது தாக்குதல் நடத்தவில்லை. ஆளுநரை வைத்து எதிர்க்கட்சியினர் அரசியல் செய்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவலை தடுக்க பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது அவசியம். முகக்கவசம் அணிவது விலக்கிக் கொள்ளப்படவில்லை என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். இந்தியாவில் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியது கொரோனா தினசரி பாதிப்பு. தலைநகர் டெல்லியில் கொரோனா கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்த முடிவு. கொரோனா பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும். உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல்.